வணக்கம். ஏன்ஷியன்ட் மிடிவல் பீரியடில் இருந்த மேத்தமெட்டிக்ஸ், அஸ்ட்ரானமி, கெமிஸ்ட்ரி, காயின்ஸ் இப்படி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேத்தமெட்டிக்ஸு, ஹரப்பன் சிவிலைசேஷன்லேயே டவுன் பிளானிங் பக்காவாக பண்ணியிருந்தாங்களா, அப்போ இதிலருந்தே அந்த டைம் மேத்தமெட்டிக்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா ஒரு புக் இருக்குது, சுல்வசூத்ரா. இது எழுதுனது யாருன்னா பௌத்தியான். இவர் வந்து 6th century BC எழுதியிருக்காரு. இதிலையே மேத்தமெட்டிக்ஸோட எவிடன்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு இந்த புக்கில் வந்து சொல்லியிருக்காரு, ஏர்லியஸ்ட் எவிடன்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு. அப்புறமா அந்த சுல்வசூத்ராவில் பை, பிதாகரஸ் தியரம் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா அப்பஸ்தம்பா, இது வந்து ஒரு 2nd century இருந்த ஒரு புக்கு. இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா அக்யூட் ஆங்கிள், அப்யூஸ் ஆங்கிள், ரைட் ஆங்கிள், அதெல்லாம் அதோட கான்செப்ட் எல்லாமே இந்த புக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபயர் ஆட்டர்ஸ் பற்றி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா இந்த அப்பஸ்தம்பாவில் வேற என்னலாம் சொல்கிறாங்க அப்படின்னா நொட்டேஷன் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம, இந்த டெசிமல் சிஸ்டம், சீரோஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. அப்புறமா 499 AD ஆரியபட்டா ஒரு புக் எழுதியிருக்காரு, ஆரியபட்டியம் அப்படின்ட்டு ஒரு புக் எழுதியிருக்காரு. இதில் மேத்தமெட்டிக்ஸோட கான்செப்ட்டு, அதுக்கப்புறமா அஸ்ட்ரானமியோட கான்செப்ட், இந்த ரெண்டையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் 4 செக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா பிக் டெசிமல் நம்பர்ஸை ஆல்ஃபபெட்டிக்கல் லெட்டர்ஸ் வச்சு டினோட் பண்ணியிருக்காங்களாம். செகண்டு பார்க்கும்போது நம்பர் தியரி, ஜியாமெட்ரி, ட்ரிக்னோமெட்ரி, பீஜ்கணித், இது என்னென்னா அல்ஜிப்ரா, இது வந்து 2nd இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 3rd and 4th பார்க்கும்போது பேஸ்ட் ஆன் அஸ்ட்ரானமி ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னு. அஸ்ட்ரானமியை வந்து எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ககோல் சாஸ்திரா அப்படின்னு சொல்கிறாங்க. ககோல்னா நலந்தா யூனிவர்சிட்டியில் இவர் படிச்சிருப்பார் ஆரியபட்டா. அந்த நலந்தா யூனிவர்சிட்டியில் இருந்த அஸ்ட்ரானமிக்கல் அப்சர்வேட்டரியோட நேம் தான் ககோல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா எய்ம் ஆஃப் அஸ்ட்ரானமின்னு பார்க்கும்போது அக்யூரேட் கேலண்டர்ஸுக்காக, கிளைமேட் ரெயின்ஃபால் பேட்டர்னை கண்டுபிடிக்கிறதுக்கு, நேவிகேஷன் பர்பஸ்க்காக, ஹோரோஸ்கோப் எழுதுறதுக்காக, அதுக்கப்புறமா முன்னாடி சீஸு, டெசர்ட் எல்லாம் வந்து தாண்டி ட்ராவல் பண்ணும்போது அந்த டைட்ஸு, ஸ்டார்ஸ்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆரியபட்டா என்ன சொல்கிறாருன்னா எர்த்து வந்து ரவுண்டு, அதோட ஓன் ஆக்சிஸில் வந்து ரொட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளை ஃபார்முலேட் பண்ணியிருக்காரு. அல்ஜிப்ராவையும் இவர் கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு. வேல்யூ ஆஃப் பையும் ஆரியபட்டா தந்திருக்காரு, 3.1416 அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கிரீக்ஸ் கொடுத்த வேல்யூ விடைக்கும் மோர் அக்யூரேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா அரபஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மேத்தமெட்டிக்ஸை ஹிந்தி சாத்து இந்தியன்ஸ் ஆர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மூலமாட்டே நம்மளுக்கு தெரியுது இந்தியாவிலேருந்து தான் மேத்தமெட்டிக்ஸ் வந்து ஒரிஜின் ஆகிருக்கு அப்படின்றதுனால இந்தியாவிலேருந்து ஒரிஜினேட் ஆனதுனால மற்ற கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறமா 7th century AD பார்க்கும்போது பிரம்மகுப்தா, இவர் என்ன எழுதியிருப்பார் அப்படின்னா பிரம்ம ஸ்புத்யா சித்தாந்திகா. இதில் என்ன சொல்லியிருப்பாருன்னா ஜீரோ வந்து ஒரு நம்பர் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார். அப்புறமா இந்த புக்கில் வந்து நெகட்டிவ் நம்பர்ஸ், பாசிட்டிவ் நம்பர்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெகட்டிவ் நம்பர்ஸை வந்து டெப்ட்டுன்னு சொல்கிறாங்க, பாசிட்டிவ் நம்பர்ஸ் வந்து ஃபர்ச்சூன் அப்படின்னு சொல்கிறாங்க. 9th century மகாவீரா, இவர் வந்து கணித் சர சங்கிரகா அப்படின்ட்டு ஒரு புக் எழுதியிருக்காரு. இதில் வந்து அரித்மெட்டிக் எல்சிஎம் ஹெச்எஸ்எஃப் பற்றி டீல் பண்ணியிருக்கார். அப்புறமா 12th century பாஸ்கராச்சாரியா, இவர் எழுதுனது தான் சித்தாந்த ஸ்ரோமணி. இதில் 4 செக்ஷனாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் வந்து லீலாவதி, இது எதை டீல் பண்ணதுன்னா அரித்மெட்டிக்கை டீல் பண்ணது. பீஜ் கணிதா அல்ஜிப்ராவை டீல் பண்ணது. அதுக்கப்புறமா கோலத்யாயா, இது வந்து ஸ்பியர்ஸை பற்றி சொல்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா உள்ளது வந்து கிரக கணிதா, இது வந்து பிளானட்ஸ், கிரகம்னா பிளானட்ஸாக அந்த பிளானட்ஸோட மேத்தமெட்டிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் ஆஃப் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா சைக்ளிக் மெத்தட்ஸையும் வந்து யூஸ் பண்ணி அல்ஜிப்ரா ஈக்குவேஷனை, அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷனை வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இதுதான் வந்து இன்வர்ஸ் ஸ்டைல் அப்படின்ட்டு யூரோப்பியன்ஸ் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு. அப்புறம் மெடிவல் பீரியடில் பார்க்கும்போது நிறைய டிரான்ஸ்லேஷன்ஸ்லாம் நடந்திருக்கு அப்படின்ட்டு அக்பர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸை ஒரு சப்ஜெக்டாகிட்டு படிக்கணும் அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருப்பார். அப்புறமா ஃபைசி, இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா பாஸ்கராச்சாரியாவோட பீஜ் கணிதாவை பெர்ஷியனில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார்.
அதுக்கப்புறமா மேத்தமெட்டிக்ஸ் இன் மாடர்ன் பீரியட்னு பார்க்கும்போது லீலாவதி, இது லீலாவதியை ஜேம்ஸ் டெய்லர் வந்து 19th century ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு. அப்புறமா ராமானுஜமோட கான்ட்ரிபியூஷன் பார்க்கும்போது எலிப்டிக்கல் இன்டகிரல், ஹைப்பர் ஜியோமெட்ரிக் சீரீஸ், ஜீட்டா ஃபங்க்ஷன், ரைமன் சீரீஸ், டைவர்ஜன் சீரீஸ் இதெல்லாமே வந்து ராமானுஜமோட கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா அஸ்ட்ரானமின்னு பார்க்கும்போது ஏன்ஷியன்ட் இந்தியாவில் ஆரியபட்டியம்னு எழுதியிருப்பார். இதில் 121 verses இருக்குது. லாஸ்ட் 2 sections தான் அஸ்ட்ரானமியை பற்றி அந்த கான்செப்டை சொல்லுது, அஸ்ட்ரானமி கான்செப்டை சொல்லுது. இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா அஸ்ட்ரானமிக்கல் டெஃபினிஷன், மெத்தட் ஆஃப் டிட்டர்மினிங் மூமெண்ட் ஆஃப் பிளானட்டு, எக்லிப்ஸ் கால்குலேஷன் இதெல்லாம் பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா மிடிவல் இந்தியாவில் அஸ்ட்ரானமி பார்க்கும்போது ஃபிரோஷா துக்ளக் வந்து டெல்லியில் ஒரு அப்சர்வேட்ரி வச்சுருக்காரு. அப்புறமா வந்து ஃபிரோஷா பஹ்மானி இவர் வந்து தௌலதாபாத்தில் ஒரு அப்சர்வேட்ரி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா அஸ்ட்ரானமிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து யந்திர ராஜ் அப்படின்னு சொல்கிறோம். இதை இன்வென்ட் பண்ணது யாருன்னா மகேந்திர சூரி. இவர் யாருன்னா ஃபிரோஷா பஹ்மானியோட கோட் அஸ்ட்ரானமராக இருந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா சாவை ஜெய்சிங் 2, இவர் வந்து 5 astronomical அப்சர்வேட்டரியை ஜெய்ப்பூர், டெல்லி, வாரணாசி, விஜயான், மதுராவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா மெடிசன்னு பார்க்கும்போது மெடிக்கல் நாலேஜு இம்ப்ரூவ் ஆனதுக்கான ஃபேக்டர் என்னெல்லாம் அப்படின்னா யோகா அண்டு மிஸ்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸு, அதில் உள்ள நம்பிக்கை. அப்புறமா புத்திசமில் அந்த மாங்க்ஸ் எல்லாமே வந்து சர்வீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்புறமா வந்து க்ரீக்கோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கு. டாக்ட்ரின் ஆஃப் ஹியூமர்ஸ் அண்டு தோசா, டாக்ட்ரின் ஆஃப் ஹியூமர்ஸ் இது எதை பற்றி சொல்லுது அப்படின்னா 4 vital fluids வந்து பாடியில் இருக்குது, இது மூலமாக தான் ஹெல்த் வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னெல்லாம்னா விண்டு, கால், மியூக்கஸ் அண்டு பிளட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து 3 primary fluids என்னெல்லாம்னா விண்டு, கால், மியூக்கஸ் தான். இதுதான் வந்து 3 universal qualities காரணமாக இருக்குது அப்படின்னு, விர்ச்சியூ, பேஷன் அண்ட் டல்னஸ் இதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா பாடிலி ஃபங்க்ஷன் வந்து 5 winds மூலமாக மெயின்டைன் ஆகுது. உதாரணம்னா இது மூலமாக தான் ஸ்பீச் வருது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது வந்து த்ரோட்டில் ப்ரெசண்ட்டாக இருக்குது, த்ரோட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பிராணா, இது வந்து ஹார்ட்டில் இருக்குது, ப்ரீத்திங்க்கும் ஸ்வாலிங் ஃபுட்டுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு. அப்புறமா சமனா, இது ஸ்டொமக்கில் இருக்கிறது டைஜஸ்டிங் ஃபுட்டுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு. அப்புறமா அப்பனா, இது வந்து அப்டாமனில் இருக்க எக்ஸ்க்ரீஷனுக்காக. வியானா, இது வந்து டிஃப்யூஸ்டு விண்டு, இது மூலமாக தான் பிளட்டு பாடி ஃபுல்லாக வந்து சர்க்குலேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்ஷியன்ட் இந்தியா டாக்டர்ஸ் என்ன பிலீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹார்ட்டு தான் வந்து சீட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அசோகா வந்து 3 hospitals வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. டாக்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து போன் செட்டிங், பிளாஸ்டிக் சர்ஜரி பற்றின நாலேஜ்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா வெட்டினரி மெடிசனும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு மெடிசின் எப்போ எந்த வேதால ரெஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதர்வ வேதால தான் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. இதில் என்னெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா காஃப், டயரியா, லெப்ரஸி இதெல்லாம் வந்து டிசீஸ் அப்படின்ட்டு நிறைய இது சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இது எதனால் வருது அப்படின்னா டேமன்ஸ் அண்டு ஸ்பிரிட்ஸ் அந்த ஆவிகள்னால பேய்கள்னால தான் வருது அப்படின்னு நம்பியிருக்காங்க. இதுக்கு ரெமடி என்னென்னா மேஜிக்கல் சாம்ஸ் அண்டு ஸ்பெல்ஸ் தான் இதுக்கு ரெமடி அப்படின்னு நம்பியிருக்காங்க. அப்புறமா சரக் சம்கிதா, இது எழுதுனது யாருன்னா சரக். இவர் வந்து 1st-2nd century AD எழுதியிருப்பார். இவர் வந்து கனிஷ்கா, குஷான் டைனஸ்டியில் கனிஷ்காவோட ராயல் டாக்டராக இருந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சரக் சம்கிதாவில் இவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிசீஸ் அதோட ரெமடிஸ் அதோட ட்ரீட்மெண்ட்டு எதனால் அது வருது அந்த மாதிரிலாம் இது சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இதுக்கு வந்து பிளான்ட்ஸ் அண்ட் ஹர்ப்ஸ் அதை தான் மெடிசினல் பர்பஸாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அதனால் இதை தான் நம்ம ஆயுர்வேதா அப்படின்னு சொல்லுவோம். இதனால தான் சரக்கா வந்து ஃபாதர் ஆஃப் ஆயுர்வேதிக் மெடிசின் அப்படின்ட்டு சொல்கிறோம். அப்புறமா சுஷ்ருதா, இவர் 4th century AD உள்ளவர். இவர் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணது எதுலனா சர்ஜரியில் தான். இதில் 121 surgical இன்ஸ்ட்ருமெண்ட்டை இவர் மென்ஷன் பண்ணியிருப்பார். அப்புறமா இவர் போன் செட்டிங், கேட்டராக்டு, மெத்தட் ஆஃப் ஆப்ரேஷன் இதெல்லாம் பற்றி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதனால் இவர் வந்து ஃபாதர் ஆஃப் சர்ஜரி அப்படின்னு சொல்லுவோம். இவர் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரியை மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸ்பெசிஃபிக்கலாக
ரினோபிளாஸ்டி அப்படின்னா என்னென்னா நோஸ் பிளாஸ்டிக் சர்ஜரி, அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். அதனால் இவரை வந்து ஃபாதர் ஆஃப் சர்ஜரி அப்படின்னு சொல்லுவோம். மெடிவல் இந்தியாவில்னு பார்க்கும்போது பல்ஸ் அண்ட் யூரின் எக்ஸாமினேஷனும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரந்தரா ஷம்கிதா இதில் வந்து ஓபியமை இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஓபியமை வந்து மெடிசின் பர்பஸுக்காகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அப்புறமா ராச சிகித்தா சிஸ்டம், இது வந்து மினரல் மெடிசினை டீல் பண்ணுது அப்படின்னு. யுனானிய சிஸ்டம், இது முஸ்லீம் கொண்டு வந்தது இந்தியாவுக்கு, 11th century கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ட்டு. அப்புறமா கெமிஸ்ட்ரின்னு பார்க்கும்போது ஏன்ஷியன் லிட்ரேச்சர் எல்லாமே வந்து பாம் லீவ்ஸில் எழுதியிருக்கோம், இதை வந்து ப்ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. இந்த பேப்பரை யூஸ் பண்ணி லிட்ரேச்சர் பண்ணது எப்போ ஸ்டார்ட் ஆகிருக்குன்னா மெடிவல் இந்தியாவில் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மைசூரில் பேப்பர் மேக்கிங் ஃபேக்ட்ரி இருக்குது. திப்பு சுல்தான் டைம் வந்து இது ஸ்டார்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முகல் பீரியடில் ஒரு புக் இருந்திருக்கு, சுக்ரானிதி. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கன் அண்டு கன் பவுடர் மேக்கிங் பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்புறமா ஐன் ஐ அக்பாரி, இதில் என்னென்னா பெர்ஃப்யூம் மேக் பண்ணுறதை பற்றி சொல்லியிருக்கு. இதை வந்து டிஸ்கவர் பண்ணது யார் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நூர்ஜஹானோட மதர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. 10th century நாகார்ஜுனா என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா, எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல்ஸு, கோல்டு, சில்வர், காப்பர், டின் எல்லாத்தையுமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதை பற்றி சொல்லியிருக்காரு. அதோடய புக்கு நேம் என்ன அப்படின்னா ரத்னாகர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா வெயிட் அண்ட் மெஷர்ஸில் பார்க்கும்போது பேசிக்கான வெயிட் என்னென்னா ரக்திகா, அதுதான் பேசிக் வெயிட்டு. ஒரு ரக்திகா வந்து 0.118 கிராமுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்ட்டு. அப்புறமா ஒரு 5 ரக்திகா சேர்ந்தால் தான் ஒரு மாஷோ அப்படி நிறைய வெயிட் மெஷர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஸ்மாலஸ்ட் ஆனது ரக்திகா, லார்ஜஸ்ட்டு பிக்கஸ்ட்டு பார்க்கும்போது ட்ரோனா, இதை மட்டும் ஞாபகம் வச்சுப்போம். அப்புறமா லெங்த்துன்னு பார்க்கும்போது லெங்த்தோட யூனிட் என்ன சொல்கிறாங்கன்னா யோஜனா அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து லாங் டிஸ்டன்ஸுக்கு மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஒரு யோஜனா ஈக்குவல் டு 4.7 miles அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா டைம் எதெல்லாம் மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா யாமா, இது வந்து 1/8 ஆஃப் டே அண்ட் நைட் அப்படின்னு சொல்கிறாங்க. சில சர்வேயில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு யாம் வந்து 3 முகூர்த்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு முகூர்த்தான்னா 1/10 ஆஃப் தி டே அண்ட் நைட் அப்படின்னு சொல்கிறாங்க. குப்தா பீரியடுக்கு அப்புறமா தான் கான்செப்டாக அவரே வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து வெஸ்ட்லேருந்து இம்போர்ட் பண்ணது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா காயின்ஸ்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு எவிடன்ஸ் எங்கே இன்ஸ்கிரைப்டு பஞ்ச் மார்க் காயின்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து மோஸ்ட்டாக காப்பர் அண்ட் சில்வரில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ரேராக தான் கோல்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. குஷான் காயின் எல்லாமே வந்து சில்வர்லேயும் சாரி கோல்டுலேயும் காப்பர்லேயும் இருந்திருக்கு. கோல்டில் உள்ள காயின்ஸ் என்னதாக இருந்திருக்கு, காப்பரில் உள்ள காயின்ஸ் பெருசாக இருந்திருக்கு. சாதவாகன்ஸு லெட்டு காயினும் 14 காயின்ஸையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. 14 பேஸ் சில்வரில் பண்ணது. அப்புறமா சாகா ரூலர்ஸ் வந்து சில்வர் காயின்ஸ் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. குப்தா என்ன காயின்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னா கோல்டு காயின்ஸ், இது வந்து பெருசாகவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அப்புறமா மெடிவல் காயின்ஸ்னு பார்க்கும்போது மெடிவல் பீரியடில் சில டைனஸ்டி வந்து காயின்ஸ் எதுவுமே வந்து மீன் பண்ணலை அப்படின்ட்டு 11th century மீன் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா இல்துமிஸு, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபேமஸான 2 காயின் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. சில்வரில் உள்ள காயின் பேர் தங்கா, காப்பரில் உள்ளதுக்கு ஜித்தால் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் முகமது பின் துக்ளக் வந்து டோக்கன் கரன்சி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இவ்வளோந்தான் மேத்தமெட்டிக், அஸ்ட்ரானமி, மெடிசின், கெமிஸ்ட்ரி, காயின்ஸ் ரிலேட்டடானது. இனி நெக்ஸ்ட் வீடியோவில் கல்ச்சுரல் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் முகல் எம்பையர் பார்க்கலாம். நன்றி.